ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டேயோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். March 10 சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையில் பார்த்திங்கன்னா வந்து கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி என்னடா ஸ்பெஷல் சாரீலாம் வியர் பண்ணியிருக்கேன்னு கூட நினைக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிங்க. அதே நாள் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்து பழைய ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம். நிச்சயத்திலிருந்து கல்யாணம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட், எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்து நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். மைண்டு ஃபுல்லாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. காலையிலேருந்து அதெல்லாம் பழசெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த டே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து 5வது வருஷங்க. 4 வருஷம் ஜங்ஷன் லைஃப் ஸ்டைல் எப்படி போச்சுன்னே தெரில. 5வது வருஷத்துக்கு வந்து ஸ்டாண்டிங்கில் டிக்கோட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சிவன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. நிறைய வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். காலையில் எழுந்திரிச்சு சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். சாரீயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் தான் வந்து வாங்கியிருந்தேன். சௌந்தர்யா சாரீஸ் அவங்கள்ட்ட தான் வந்து வாங்கியிருந்தேன். சில்க் சாரீ தான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி ஒரு 1/2 டே ஃபுல்லாக வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. காலையில் எந்த டிஃபனும் வந்து பண்ணவே இல்லைங்க. இப்போ இருந்தாலும் சாரீ கட்டினா அதுக்கே 1 ஹவர் ஆயிரும்னு சொல்லிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் போகிற மாதிரி தான் இருந்துச்சு, லீவ் வந்து கிடைக்கல. அதனால் காலையிலேயே பார்த்திங்கன்னா என்னோடய கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு ஷர்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு வேலெட் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ரெண்டில் ஏதோ ஒன்றில் ஆர்டர் போட்டு அவருக்கு வந்து அன்றைக்கி கொடுத்துருந்தேன். என்னோடய கிஃப்ட் இது 2 தாங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த லஞ்சு பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே செய்யவே இல்லைங்க. ஹஸ்பண்ட் வேறு ஒர்க் போயிட்டார். அதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமேனு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்தில் தான் பாதிக்கு மதியானத்துக்கு மேலே வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து லீவ் கிடைக்கல. சரி என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதான்னு சொல்லிட்டு மதியானம் வெறும் தயிர் சாதம் தான் வந்து செஞ்சு சாப்பிட்ருந்தேன். நைட்டு வந்து ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தார். காலையிலேருந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும்ல, ஏதாவது கொடுத்து சமாளிக்குமேன்னு சொல்லிட்டு எதாவது வாங்கிட்டு வந்துருப்பாருன்னு நினச்சேன். உண்மையிலும் அந்த கிஃப்ட்டை பார்த்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டேன். இது வந்து இந்த கிஃப்ட்டு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அது நடக்கவே இல்லை. இந்த 5வது வருஷத்தில் தான் ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கும் போல. 5வது வருஷம் தான் வந்து நடந்துருக்குது. என் ஃபேஸில் பாருங்களேன் அந்த ரியாக்ஷன் தெரியும். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டேன். கிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோமே, அதை நான் வாங்க முடியல, ஆனால் இந்த வருஷம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு மனசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் 2 பேரும் நிச்சயத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அதுதான் வந்து சர்ப்ரைஸாக வந்து ஆல்பமாக வந்து போட்டிருப்பாரு. இனிமேலுமே இந்த ஃப்ரேம் வந்து எங்கள் வீட்டில் நானும் ஹஸ்பண்டும் தனியாக நின்று ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீங்களாம் கேட்கல, ஏன்னாங்க 4 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ஃபோட்டோ கூட உங்களால் மாற்ற முடியலையான்னு சொல்லி கேட்கலாம். மாற்ற முடியாதுன்னு சொல்லலை, அந்த மைண்ட் செட் நாங்கள் அப்போ போகவே கிடையாது நம்ம வீட்டில். ஆனால் ஆசை இருந்துச்சு, நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம வீட்டில் வந்து மாட்டணும். அதுக்காக பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தது. இந்த ஆணி அடைச்சிருந்தேன். அந்த ஆணி அடைக்கும் போது நான் என்னோடய கல்யாண ஆல்பத்தில் ஏதோ ஒரு ஃபோட்டோ இதில் மாட்டணும், நான் 2 பேர் நானும் ஹஸ்பண்டும் இருக்கிற ஃபோட்டோ வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த ஆணியை வந்து அடித்தோம். எப்போனா கல்யாணம் பண்ண புதுசில் இந்த வீட்டுக்கு வந்தோம். 4 வருஷம் ஓடிடுச்சு. 5வது வருஷம் தான் பார்த்திங்கன்னா நடந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டு வந்து சமாதானம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுத்தனால கொஞ்சம் சரி ஓகே 4 வருஷம் நடக்காது, இன்றைக்கி வந்து நடந்துருச்சு இல்லை சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா காளான் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தேன். காளான் கிரேவியும் தோசையும் வந்து ஊற்றியிருந்தோம். காளான் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு பிரியாணியில் பட்டை கிராம்பு 2 ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2மே தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக பச்சைவாடை போயிடும். அதுக்கப்புறம் தக்காளியை பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து காலனை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. காலன்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வரும். நான் மிக்ஸி ஜாரில் கழுவின தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செமி கிரேவியாக வேணும்னாலும் நல்லா வந்து நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்புலேயே வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றதுக்காக இருந்தால் கொஞ்சம் தோசைக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரேவியாக தான் வச்சுக்கிட்டேன். ரொம்ப செமி கிரேவியாக வந்து பண்ணவே இல்லை. இது தோசைக்கு விட சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து சூப்பராக இருக்குங்க. அன்றைக்கி வந்து எனக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. அதனால் நைட்டே வந்து ஹெவியாக செஞ்சோம்னா ரெண்டு வேலை செஞ்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிக்க முடியாது, கொஞ்சம் டயர்டாயிருன்னு சொல்லிவிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டு காளான் கிரேவியோடு வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் காளான் கிரேவி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து வச்சு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கே என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வந்துட்டு ஒரு 6:30 பக்கம் வந்துட்டோம். மதுரை வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து விட்டுருந்தார். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் வந்து ஒட்டஞ்சத்திரம் ஆத்தா ஊர் போகிறதுக்கு தனியாக ட்ராவல் பண்ணி வந்து போயிருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸுக்கு போகணுன்னா நானே தனியாக வந்து போவேன். ஒரு வேறு ஒரு ஊருக்கு போகிறதுனாலும் வந்து தனியாக ட்ராவல் பண்ணி போயிருப்பேன். அதே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சோலாவை நான் எங்கேயுமே போனதே கிடையாது. ஹஸ்பண்டோட பேம்பரிங்காக இருந்தனால எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறதோ தனியாக போகிறதோ ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி நான் தனியாக போவேன், எப்படி தனியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. அப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து நானும் பாப்பாவும் தனியாக ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வந்து போயிருந்தேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு. நான் என்னாலையும் தனியாக இருந்து முடியும், இது என்ன ஒரு சின்ன சாதாரண விஷயந்தான். ஆனால் 4 வருஷமாக பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு எடுத்தாலும் ஹஸ்பண்ட் கூட போகிறது, ஹஸ்பண்ட் போனால் மட்டும் போகிறது, ஹஸ்பண்ட் கூடயே இருக்கிறது, அதனால இருந்தனால எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. தனியாக எப்படிற போகிறது, இப்படி தனியாக போய் ஒரு பொருள் வாங்குறது, தனியாக இவ்வளோ தூரம் நான் எப்படி ட்ராவல் பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து ட்ராவல் பண்ணனே அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா விஷயத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் எல்லாத்தையுமே நம்மளால் எதிர்பார்த்துட்ருக்க முடியாதுல. நமக்கு செல்ஃபாக நம்ம தனியாக ஒரு வேலையை செய்யணும், நம்ம செல்ஃபாக இறங்கி போகணும், இறங்கி செய்யணும், அதுக்குன்னு ஒரு சில தைரியங்கள்லாம் வேணும்ல, அதை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆத்தா ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஆத்தாக்கு பார்த்திங்கன்னா 1st வருஷம் வந்து சாமி கும்பிட்ருந்தாங்க. நீ எனக்கு இந்த விஷயத்தை வந்து மிஸ் பண்ணவே பிடிக்கலை. தனியாக வச்சு பஸ் ஏறி போய் சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வந்து வந்துட்டு ஹஸ்பண்ட் மதுரை வரையும் வந்து வெட்டிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு 2 டேஸுமே என்னென்னே தெரில, ஒர்க் ப்ரெஷர் போல லீவ் கிடைக்கல. சரி எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக பார்த்திங்கன்னா வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு. எனக்கும் எங்கள் ஆத்தாக்குள்ளே இருக்க பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாண்டு, அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும். நிறையா வந்து எங்கள் ஆத்தாக்கிட்ட இருந்து கற்றுருக்கேன். சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா லீவ் டேஸில் வந்து ஊரில் இருக்கவே மாட்டேன். அம்மா வீட்டில் வந்து ஸ்கூல் படிக்க செய்யலாம், அம்மா வீடு தான். லீவுனா வந்து ஆத்தா ஊரில் தான் வந்து இருப்பேன். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஆத்தா லீவுனா எந்த ரிலேஷன் வீடு யாரெல்லாம் கிடையாது, ஆத்தா வீட்டுக்கு மட்டும்தான் வருவோம். ரொம்ப பாசம் அவங்கள்ட்டேருந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் மேலே இருந்த பேத்தி மேலே இருக்கிற பாசம் வந்து அவ்வளோ ஒரு உண்மையான பாசம். அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவிதை எழுதியிருந்தேன். இதை இறந்து ஒரு 10-15 நாள் கழித்து நானாக வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தேன் அப்போ வந்து எழுதின கவிதை. ஆனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாட்டி பேத்தி ரெண்டு பேத்துக்கு இருக்கிற வந்து உறவு, ஒரு சின்ன கவிதை. நான் இந்த கவிதை வந்து என்னோட லைஃப்பில் நடந்தது, நான் வாழ்ந்தது, அதை மட்டும்தான் வந்து நினச்சி எழுதியிருக்கேன். மகள் பிள்ளை என்று பார்க்காமல் தன் பிள்ளையைப் போல அடைகாத்து கொண்டவள் நீயே. பள்ளி விடுமுறை நாட்களில் ஊருக்கு வந்தவுடன் ஊரையே ஊர்வலமாக சென்று சொன்னவள் நீயே. பெண் பிள்ளை என்று பார்க்காமல் ஆண் பிள்ளையைப் போல வளர்த்தவள் நீயே. தன் வயிறை அரைவயிறாக்கி என் வயிறை நிறைத்தவள் நீயே. நீயே இந்த மண்ணை விட்டு சென்றாலும் எங்கும் நீங்கா நினைவுடன் என் நெஞ்சில் நீ வாழ்கிறாய்.
இப்படிக்கு உன் அன்பு மகள் பேத்தி அனுபாரதி. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், த்ரோட் பெயின், ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மதியானம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூஸ், இங்கே இன்னொரு என்னோடய ஐஸ்கார் அத்தான்னு இருப்பாங்க, அவங்க வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிரித்து வந்து பேசிகிட்டு இருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மாமா. அதனால் மாமா, நான், தம்பி, பாப்பா 4 பேர் வந்து கிளம்பி போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா, வெளியே பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஃபுட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன், எனக்கு இந்த புதுசு புதுசாக ரெஸ்டாரண்ட் போகிறது, வித விதமாக சாப்பிட்றதெல்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். சாப்பாடுனா யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வந்து போகிறது செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி போயிருந்தோம், எங்கேயாவது வெளியே போகிறேன், ரெஸ்டாரண்ட் போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரெடி ஆகிறது என் பொண்ணு தாங்க. என் பொண்ணுக்கு வெளியே போகிறது செய்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கே போனாலும் ஃபஸ்ட் ஆளாக கிளம்பி ரெடி ஆயிடுவா. உள்ளே இருக்க ஆம்பியன்ஸும் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீச் சவர்மா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். இது வந்து ரேராக தான் சாப்பிட்றது, எப்போயாவது ஒருக்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது, வீக்லி டேஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதான ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளேட் ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நார்மல் ஷவர்மா கூட ப்ளேட் ஷவர்மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிக்கன்ஸ்லாம் நிறைய வந்து வச்சு கொடுக்குறாங்க, அதனால் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் காளான் மஞ்சூரியன், அப்புறம் தந்தூரி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். புரோட்டா வந்து லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்ருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபைனல் டச்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய 2 டேஸ் விலாகை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹாப்பியான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.